அன்பின் வணக்கம். தேன் கூட்டில் இது புத்தகங்கள் பேசட்டும். தேன் கூட்டில் இன்னைக்கு புத்தகங்கள் பேசட்டும்ல நம்ம பார்க்க போற ஒரு நாவல் வந்துட்டு சு வேணுகோபால் அவர்கள் எழுதின வலசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல். ஏற்கனவே விஜி விலாக்ல வந்துட்டு நிலம் என்னும் நல்லால் வந்து சு வேணுகோபாலுடைய புத்தகத்துல வந்து நம்ம பார்த்துருக்குறோம். பொதுவாகவே நிலத்தின் மீது பெரும் அக்கறை கொண்ட, மண்ணின் மீது மக்களின் மீது பெரும் அக்கறை கொண்ட ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபால் ஐயா அவனை வந்து நம்ம சொல்லலாம். இந்த புத்தகத்தை வந்து எழுத்து பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 180 ரூபாய். இதோடைய பக்கங்கள் 224 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். முழுக்க வந்துட்டு ஒரு நம்ம ஒரு முதல்ல இந்த தலைப்புல இருந்து போகணும். வலசை அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். மிருகங்கள் பறவைகள் எல்லாமே வந்துட்டு வலசை வரும். அது ஒரு ஒரு தண்ணீருக்காகவும் சில காரணங்களுக்காகவும் அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா தொடர்ந்து இடப்பெயர்வு நகர்ந்து கொண்டே இருக்கும். தேவைப்படும் காலங்களில் நகரும், தேவைப்படும் காலங்களில் வந்து ஓய்வெடுக்கும். அதாவது அதோடைய மரபிலே இருக்கு. மனிதர்கள் தான், மனிதர்களும் அப்படி இருந்தவங்க தான். பிறகுதான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம், நம்ம ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இணைந்து வாழ ஆரம்பித்தோம், கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தோம். ஒரு இடத்தில் வசிப்பது நமக்கு வந்து வசதியாக இருந்தது. தொடர்ந்து இடம்பெயர்ந்து நகர்ந்து செல்வது நமக்கு சிரமமாக இருந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சோம், நாகரிகம் வளர 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 ஓர் இடத்துல நம்ம வந்து இருக்க ஆரம்பித்தோம். பிறகு ஒரு வீட்டுக்குள்ளே, இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே மட்டுமே இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேற. இப்போ இந்த வலசை அப்படிங்கிற இந்த தலைப்புல இருந்து பார்க்கணும். பொதுவாகவே மிருகங்கள் வந்துட்டு வலசையில தான் இருக்கும். எனக்கு இந்த இதில் வந்து இந்த வலசையை வந்துட்டு இந்த அட்டைப்படம் எவ்வளவு அற்புதமாக ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு புகைப்படம் போல ஒரு தோன்றினாலும் இதை விட அற்புதமாக வந்துட்டு இன்னைக்கு வலசை வந்து எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இது முழுக்க வந்து யானை பற்றிய, யானையினுடைய வலசையை பற்றிய, யானை பிரச்சனைகளை பற்றிய, யானை இருக்கும் பிரச்சனைகள், யானையால் நமக்கு இருக்கும் பிரச்சனை, நம்மளால யானைக்கு இருக்கும் பிரச்சனை, இதுதான் இந்த நாவல் முழுக்க பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்டைப்படம் பாருங்களேன், ஒரு யானை கடக்கக்கூடிய, நீங்க இதை எப்படி பார்க்கலாம்னா இந்த காருக்குள்ள இருக்க மனுஷனா பாக்குறவன் தான் ஜாஸ்தி. இந்த காருக்குள்ள இருந்து நம்ம ரோட்ல யானை கிராஸ் ஆகுது அப்படி கிடையாது. இது வழக்கமா யானை போற பகுதி. யானை போற பகுதிக்கு குறுக்க நம்ம ஒரு ரோடை போட்டு நம்ம கண்டுபிடிச்ச வாகனத்துல நம்ம உட்காந்து ஹார்ன் அடிக்கிறோம். அதனாலதான் யானையை முன்னாடி வச்சு, அது ஒரு குட்டியும் வச்சு, பின்னாடி வந்து காரை வச்சு, எவ்வளவு அழகா இந்த ஒரு சின்ன ஒரு 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 புகைப்படத்துல மொத்த கதையுமே ரொம்ப அழகா, இந்த புகைப்படம் எடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழகான புகைப்படம். உங்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான புகைப்படம். இப்ப இந்த குட்டி யானையும் அம்மா யானையும் வழக்கமா இந்த குட்டியை கூட்டிட்டு அது வழி சொல்லிக்கிட்டு இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் தான் போனோம். இந்த யானை இப்ப இல்ல, ஒரு 50 வருஷமா இது இருந்துச்சுன்னா 50 வருஷமா இப்படிதான் போயிருக்கும். இதோடைய முன்னோர்கள் இப்படிதான் போயிருப்பாங்கன்னு நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக அவங்க போய்கிட்டு இருந்த பாதையில குறுக்க நம்ம ஒரு சாலையை போட்டு நம்ம வந்து போறோம். இதைத்தான் இந்த கதை முழுக்க பேசுது. கதையோட ஆரம்பத்துல வந்துட்டு ஊருக்குள்ள யானை வந்துருச்சு அப்படின்னு பயந்து, அப்படி நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஐயோ யானையால எவ்வளவு பிரச்சனைங்க, ஏன்னா எவ்வளவு நம்ம நிறைய படிச்சிருப்போம், வயல்வெளிகளை அழிச்சிரும், கரும்பு தோட்டத்தை அழிச்சிரும், அதுக்கு தாகம் வந்தால் தண்ணியை குடிச்சிட்டு போயிடும், நிறைய பிரச்சனை பண்ணும் இந்த யானைகள் மலைப்பகுதிகளில் அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை வந்து யானை பண்ணுறதுன்னு நம்ம எடுத்துக்கிறது நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா அது வழக்கமாக வர்ற இடத்துல நம்ம தான் குடிபெயர்க்கிறோம். இது எப்படி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு இடத்துல ரொம்ப அழகாக வச்சுருப்பாரு. ஒரு பழங்குடியினரை பற்றி ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் யானை வரும். இப்போ இவங்கெல்லாம் பயந்து இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை எடுத்து வச்சுட்டு வழிமாற்றி வைத்துட்டு அந்த யானை வந்து போகும் பொழுது நமக்கெல்லாம் அப்படி கண்ணு கலங்கிடும். அவங்கெல்லாம் அழுதுருவாங்க, நமக்கு அப்படி கண்ணு கலங்கிடும். இப்படித்தானே உறவுகளாக வாழ்ந்து வந்தாங்க நம்ம மக்களும் மிருகங்களும். எங்கிருந்து இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான உறவு பாலம் வந்து நொறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை வந்து இந்த நாவல் வந்து பேசுது. பிறகு ஒரு இடத்துல ஒரு யானையை, ஒரு ஒரு மொத்த யானை கூட்டம் இருக்கு, ரொம்ப சேட்டை பண்ணுது, வந்து உள்ள இருக்கு. அந்த யானையை அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு கும்கி யானையை கூப்பிட்டு வருவாங்க. அந்த காட்சி, அந்த எழுத்து, அந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப நெகிழ்வா இருக்கும். அந்த யானை பேரு சலீம்.
கடைசி வரைக்கும் அந்த யானைங்களை துரத்தவே துரத்தாது. அது நினைச்சா ஈஸியா துரத்திருக்கலாம், துரத்தவே துரத்தாது. ஏன் ஏன் ஏன்னு பார்த்தா கடைசியில என்னென்னமோ பார்ப்பாங்க. கடைசியில பார்த்தா அந்த உள்ள அந்த நாலஞ்சு யானை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு யானை குட்டி போட்டிருக்கும். அந்த குட்டி போட்ட யானையை சுற்றி, அந்த குட்டியை சுற்றியும் குட்டி போட்ட யானையை சுற்றியும் மற்ற யானைகள் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பு வளையத்தை கலைத்து அந்த யானை, குட்டி யானை எழுந்து நடந்து சாதாரணமா போகிற வரைக்கும், ஒரு பிரச்சனை நடந்தா தப்பிச்சு போற வரைக்குமான நேரத்துல அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நான் அவங்கள விரட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையோட அந்த கும்கி யானை இருக்கும்னு சொல்லும் பொழுது எவ்வளவு அறிவார்த்தமா இருக்கு இந்த விலங்குகள். மனிதனுக்கு இந்த அறிவு எங்க போச்சு? நாகரீகம்ன்ற பேர்ல ஆறாவது அறிவை வச்சிருக்கக்கூடிய மனிதனால புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்களை இந்த விலங்குகள் எவ்வளவு அழகா புரிஞ்சுக்குது. பிறகு ஒரு இடத்துல பொன்னி யானைன்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும். அவங்களுடைய தாத்தா, கதையின் நாயகனுடைய தாத்தா சொல்வதாக ஒரு கதை, ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த பொன்னி யானை போற வழியில இருக்கக்கூடிய அந்த வறட்சியையும் அந்த பஞ்சத்தையும் அந்த யானையால தாங்கிக்கவே முடியாது. அவங்க அவ்வளவு செல்வ செழிப்பாக அதே வழியில் நடந்து போன பொன்னி யானை. ஒரு யானை கூட்டத்துக்குள்ள உறவுகள் எப்படி இருக்கும்? ஆண் யானை பெண் யானை எப்ப சேர முடியும்? எப்ப பெண் யானை வந்து ஆண் யானையை மதிக்காது? ஒரு கூட்டத்துக்கு தலைமை யானையாக ஒரு பெண் யானை எப்படி வந்தது? இதெல்லாம் அந்த பக்கம் சொல்லிட்டே போவாங்க. முழுக்க யானைகளை பற்றிய ஒரு ஒரு யானை காதலர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு புதினமா நான் இதை சொல்லுவேன். யானையால் நமக்கு அவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைன்னு நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யானைக்கு நம்மளால எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நம்ம அதை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். இதுல இருந்து நான் வந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். போதைப்புல் காய்ந்து கிடந்து தாவடி சரிவு வந்ததும் குட்டி யானை முந்தி சென்றது. ஈரப்பசையற்ற காய்ந்த புற்களை யானை கூட்டம் துதிக்கை நுனியால் சுழற்சி பறித்து வாயில் வைத்தன. ஈரப்பசை இல்லாததால் வாய்க்குள் ஒட்டி கொண்ட தாள்களை செருமி வெளியே தள்ள முயற்சித்தது பொன்னி. ரொம்பவும் தளர்ந்து பின்தங்கி நின்ற மூத்ததால் நடக்க முடியாமல் அப்படியே நின்றது. மழை இல்லாது வறண்ட காடு போல எலும்பும் தோலுமாகிவிட்டது மூத்தது. மூத்த அக்கால் கையளித்து சென்ற தலைமையை இத்தனை ஆண்டு காலம் எந்த நிலையிலும் பின்வாங்காது முன்னெடுத்து சென்ற யானை மெல்ல தலையை தூக்கி காட்டின் பறவை பார்த்தது. எங்கும் பச்சையே இல்லை. தூரத்து பள்ளத்தில் மரக்கூட்டத்தின் பச்சை தெரிந்ததும் நடுங்கிய நடுக்கம் மெல்ல அடங்கியது. முன் சென்ற பொன்னி திரும்பி வந்து தன் தாயின் துதிக்கையை தடவி அழைத்தது. இந்த காட்டின் ஒவ்வொரு சரிவையும், ஒவ்வொரு மேட்டையும், ஒவ்வொரு ஓசையையும், பாறை அடுக்குகளையும், புதரையும், மரச்செறிவையும் முன் அழைத்தபடி காட்டிச் சென்ற தாய் தெம்பிழந்து துதிக்கையின் நுனிதளர்ந்து சுருளாமல் தரையில் தோய மெல்ல இழுத்தபடி நடந்தது. யானைகள் முன் பின்னாக பச்சைகளை நாடி துதிக்கைகளை நீட்டி ஏமாந்து ஏமாந்து நகர்ந்தன. எவையும் நின்று மேய பச்சை இல்லை. தொண்டை குழியில் தீராத தாகம் நீர் வேட்கையை குட்டி கொண்டே இருந்தது. முன் சென்ற தாய்மையடைந்த யானை மூத்ததற்காக நின்று பிள்ளறியது. குட்டிகளும் இளம்பருவத்து யானைகளும் இலைகளை உதிர்த்து வெடிப்பலா மரக்கூட்ட நிழலுக்கு வேகமாக நடந்தன. லேசான இறக்கத்தில் வெடிப்பலா மரங்கள் இருந்ததால் அகன்ற பாதையில் மூத்ததால் சற்று சிரமம் இல்லாமல் எட்டு வைக்க முடிந்தது. இப்படிதான் இந்த பஞ்சத்துல யானைகளுடைய வழியை வந்து சொல்லுவாங்க. பிறகு ஒரு இடத்துல எப்படி இருந்த யானை கூட்டம், இவ்வளவு செழுமையை பார்த்த யானை கூட்டம் இது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது இந்த யானை கூட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக யானை கூட்டங்களுக்குமானது. இந்த யானை கூட்டங்களுடைய வாழ்வியலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இயற்கை சங்கிலியில ஒவ்வொரு கண்ணியும் முக்கியம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். மனிதன் என்பவன் ஒரு கண்ணி தான், விலங்குகள் இன்னொரு கண்ணி. இதே போல பறவைகள், பல்லுயிர்கள் நிறைய இருக்கு, ஊர்வன பரப்பன. நம்ம வாழ்றதுக்காக நம்ம இன்னொரு ஒரு உயிரை வந்து முழுக்க முழுக்க சித்திரவதைக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கோம். பல இடங்கள்ல காடுகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரங்கிறத மறந்துடுறோம். காடுகள் அப்படிங்கிறது வெறுமனே மரங்களும் இலைகளும் செடிகளும் மண்ணும் மட்டுமல்ல, அதில் வாழக்கூடிய விலங்குகள் தான் முழுக்கைய முழுமையா நம்ம பேச வேண்டியது. அவங்களெல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சுட்டு நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியல. அதையெல்லாம் வந்து இந்த நாவல் வந்து உங்களுக்கு சிந்திக்க வைக்கும். வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு நான் வந்துட்டு வலசைய நினைக்கிறேன். நீங்களும் வாசிச்சு பாருங்க. வாசிச்சுட்டு உங்களுடைய அனுபவம், வாசிப்பு அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பின்னூட்டத்தில் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.